நாங்கள் வந்து இப்போ இதை வந்து 4 மணித்தியாலம் ஊற விட்டுட்டு நாங்கள் 4 மணித்தியாலம் கழித்து அரைக்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள் மக்களே, நான் வந்து எல்லாம் அரைச்சி மாவை வந்து ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதி அளவுக்கு இடம் தெரியணும். ஏனெண்டா அப்போ தான் வாங்க இப்போ நான் இட்லி அவிக்கிறது எப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இட்லி சட்டியில் வாங்க சட்னி அரைச்சாச்சு, நாங்கள் வலிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். தக்காளி சட்னி, தக்காளி. வணக்கம், நாங்கள் உங்கள் சசிநிஷா ஃபேமிலி. இன்னைக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு பொன்னி அரிசியில் எப்படி சாஃப்டான இட்லி செய்கிறதுன்னு நான் சொல்லி காட்ட போகிறேன். வீடியோவை தொடக்க முதல் இறுதி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணினீங்கன்னா நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் தெரியாமல் போயிடும். முதல் முதலாக எங்களோட வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். இதுவரைக்கும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ சாஃப்டான இட்லி செய்கிறதுக்கு முதல்ல மா எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பொன்னி அரிசி இருக்குது பாருங்கோ. இது வந்து இந்த டம்ளரில் 5 சுண்டை எடுத்துருக்கிறேன். இது வந்து உளுந்து, நான் உடைச்ச உளுந்து எடுத்துருக்கிறேன். அதில் பாதி பாதியாக இது பண்ணி இந்த டம்ளரில் வந்து நான் 1.5 எடுத்துருக்கிறேன். இது வந்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா 4 மணித்தியாலம் ஊறுனா போதும். இப்போ வந்து நாங்கள் வாங்க இதை கழுவி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ரெண்டையும் நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். 4 மணித்தியாலம் ஊறட்டும். இங்கே இருக்க உளுந்து, இதில் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்து கொள்ளுவோம். ஒரு சிறிதளவுக்கு ஓகே, வெந்தயம் உளுந்தோடு சேர்த்து ஊறட்டும். நாங்கள் வந்து இப்போ இதை வந்து 4 மணித்தியாலம் ஊற விட்டுட்டு நாங்கள் 4 மணித்தியாலம் கழித்து அரைக்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், 4 மணித்தியாலம் ஆகிட்டு, நான் கூடவே 1 மணித்தியாலம் ஆகிட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால. வாங்க இப்போ மா அரைகிறத பார்ப்போம். என்னுடைய பிள்ளைகளும் பக்கத்தில் நிற்கிறார்கள். நான் இந்த வேலையும் செய்து கொண்டிருக்கிறேன். அவர்களையும் கவனித்து கொண்டு என்னுடைய எல்லா வேலைகளையும் நான் செய்வேன். தொடர்ந்து அரையட்டும், நாங்கள் பார்ப்போம். இப்போ வாங்க 10 நிமிஷம் ஆகிட்டு, நாங்கள் ஒரு கத்திரந்து கிண்டி விடுவோம். நல்லா அரைஞ்சிட்டு 10 நிமிஷத்துலேயே பாருங்க, நல்லா அரைஞ்சிட்டு இன்னொரு 10 நிமிஷம் விடுவோம். உளுந்து வந்து அரைஞ்சிட்டான்னு பார்க்குறது எப்படின்னா, இப்படி தண்ணியில் போட்டும்போது இந்த மிதக்கம் மிதந்தால் தான் அரைஞ்சிட்டுன்னு அர்த்தம். இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நல்லா மிதக்கணும். நம்ம 10 நிமிஷம் இன்னும் அரைய விடுவோம். தண்ணி ஊற்றி மறுபடியும் நாங்கள் மூடிடுவோம். இப்போ வாங்க மாவு அரைஞ்சிட்டாண்டு நாங்கள் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியாக 20 நிமிஷம் ஆகிட்டு, மாவு எடுத்து தண்ணியில் போட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள் நல்லா மிதக்குது. மாவு அரைஞ்சிட்டு நாங்கள் மாவை வந்து அள்ளி எடுத்துக்கொள்ளுவோம். நான் எல்லா மாவையும் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நாங்கள் எல்லா மாவும் அள்ளிட்டோம். இப்போ நாங்கள் அடுத்ததாக அரிசி போட போகிறோம். நாங்கள் அரிசி போடுறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், அடுத்ததாக நாங்கள் அரிசி போட போகிறோம். இப்போ பாருங்கள், நாங்கள் எல்லா அரிசியும் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். நான் கல் உப்பு போடுறதுனாலேயே முன்னாடியே சேர்த்துருவேன், அப்போ தான் அது நல்லா அரையும். நாங்கள் இப்போ உளுத்த மாவுக்கும் இதுக்கும் சேர்த்து வந்து
இப்போ வாங்க 20 நிமிஷம் ஆயிட்டு நாங்கள் மா வரைஞ்சிட்டான்னு பார்ப்போம். மா அரைஞ்சிட்டு பாருங்கள் இப்படி இருந்தால் ஓகே. இப்போ நாங்கள் அள்ளி எடுப்போம். இப்போ அள்ளி எடுப்போம். நான் முழுவதும் அள்ளி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் மாவெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ எல்லாம் முடிஞ்சுது. இதை வந்து நாங்கள் 8 மணித்தியாலத்துக்கு நாங்கள் புளிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள் மக்களே, நான் வந்து எல்லாம் அரைச்சி மாவை வந்து ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதி அளவுக்கு இடம் தெரியணும். ஏனெண்டா அப்போ தான் பொங்கி வரைக்க வெளியில் ஊற்றாமல் இருக்கும். இப்போ நாங்கள் இதை வைப்போம். இப்போ எங்கள்கிட்டையும் பார்த்திங்கன்னா இப்போ எட்டுறேன். நான் வந்து லேட்டாக தான் அரைச்சேன். இப்போ எட்டுறேன். நான் இனிமேல் காலையில் நாளைக்கு 8:30 இவளுக்கு காலை சாப்பாடு கொடுக்க தான் செய்ய போகிறேன். சரி வாங்க நாளைக்கு. நான் அதுக்கு முன்னாடி 8 மணித்தியாலம் கழித்து நடுவில் எப்படி பொங்கியிருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாங்க மூடி வச்சுருவோம். நாளைக்கு காலையில் நாங்கள் 8 மணித்தியாலம் கழித்து நாங்கள் எப்படி இட்லி இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பொன்னி அரிசியில், தஞ்சாவூர் பொன்னி அரிசியில் இட்லி எப்படி பஞ்சு போல் இருக்குன்னு தான் நான் காட்ட போகிறேன். நாளைக்கு நாங்கள் இட்லி வச்சுட்டு பார்ப்போம். ஓகே. 8 hours later. இங்கே பாருங்கள் மக்களே, இப்போ 6 மணி. எங்களுக்கு எப்படி புளிச்சிருக்குன்னு பாருங்க. தி நெக்ஸ்ட் டே வாங்க. இப்போ நான் இட்லி அவிக்கிறது எப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இட்லி சட்டியில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுருக்கிறேன். அது சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இட்லி வச்சா தான் நல்லா பொங்கி வரும். நான் வந்து இந்த தட்டுக்கு வந்து எண்ணெய் தடவி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் துணி போடுறதில்லை. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெயை தடவி எடுத்துக்கொள்வோம். நல்லெண்ணெய் ஊற்றி எடுக்கிறேன். இப்போ நாங்கள் வடிவால அப்போ இதுலேயும் குழியிலையும் எண்ணெயை தடவி எடுத்துக்கொள்ளுவோம். எண்ணெயையும் தடவுறமெண்டா எண்ணெய் ஒட்டா இந்த தட்டில் வந்து இட்லி ஒட்டாமல் வர்றதுக்காக, இலகுவாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இட்லி அவிய 8 நிமிஷம் போதும். பாருங்கள் மாவு வந்து பொங்கி இருக்கிறது நான் காட்டியிருக்கிறேன். எப்படியாண்டு இப்போ நாங்கள் இட்லியை ஊற்றி கொள்ளுவோம். கொஞ்சம் லைட்டாக அப்படி கிளறி விட்டுட்டு நாங்கள் இட்லி மாவு ஊற்றி எடுத்துக்கொள்ளுவோம். அளவாக விடுவோம். அதிகமாக விட்டால் தட்டை விட்டு வெளியில் வந்துடும் அவியும் பொழுது. துணி எதுவும் பாவிக்கிறது இல்லை. உடம்புக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொள்ளுவோம். நம்ம எப்பயும் இப்போ வாழ்கிற காலத்தில் உடம்புக்கு ஹெல்த்தி தான் முக்கியம். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியை தான் ஃபாலோ பண்ணுறேன். இயற்கை வந்து மிகவும் மிகவும் முக்கியமானது. இப்போ நாங்கள் இதில் வந்து விட்டாச்சு. இப்போ நாங்கள் வந்து சட்டிக்குள்ளே வைப்போம். தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். வாங்க இட்லி சட்டிக்குள்ளே இட்லியை வைப்போம். இப்போ நாங்கள் 10 நிமிஷம் கழித்து இட்லி பார்ப்போம். வாங்க இப்போ இட்லி அவிஞ்சிட்டு நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள் இட்லி அவிஞ்சிட்டு இப்போ வெளியில் எடுத்து வைப்போம். இட்லி அவிஞ்சிட்டு இப்போ வாங்க நாங்கள் இட்லி எடுப்போம் தட்டிலேருந்து. இங்கே பார்த்தீங்களா எப்படி ஒட்டாமல் வந்திருக்கண்டு. இங்கே இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குந்த. இப்போ எடுத்துலாம் போட்டுருவோம் ஒன்றா. தட்டு சுடுகுது. நாங்கள் இதை எடுத்துட்டு அடுத்த ரவுண்டு ஊற்றி வைப்போம். இப்போ நாங்கள் அடுத்த ரவுண்டுக்கு ஊற்றி வைப்போம். நான் இட்லியை பிச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு. உங்களை பார்த்தாலே தெரியும்.
நீங்களும் இது போல செஞ்சு இப்படிப்பட்ட சாஃப்ட்டான இட்லி அவிச்சிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப பாருங்க, இந்த வெங்காயம், கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, இந்த வத்தல் மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் வதங்கிட்டு இப்ப நாங்க இந்த நேரம் தக்காளியை சேர்த்து கொள்வோம். அளவு வந்து பாத்தீங்கன்னா மூன்று பெரிய வெங்காயத்துக்கு மூன்று பெரிய தக்காளி போட்டிருக்கேன். சமமா ஈக்குவலா தான் எடுத்திருக்கிறேன். வெங்காயம் போட்டு இப்ப இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். நாங்க அதுக்கப்புறமா மிச்ச காரியத்தை பார்ப்போம். நாங்கள் உப்பெல்லாம் முதல்ல சேர்த்துட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் புளி புளிப்பு சுவைக்கு சேர்த்து கொள்ளுவோம். இதையும் சேர்த்து நல்லா நன்கு வதக்கி எடுப்போம். கடைசியில் இறக்கும் பொழுது கொத்தமல்லி இலை போடணும். இது நான் கொத்தமல்லி இலை இன்றைக்கி வாங்க இல்லை, அது வாசனைக்குத்தான் விருப்பப்படுறவியல் போடலாம். இப்போ இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சா சட்னி ரெடி ஆயிரும். இப்போ இந்த தக்காளி வந்து நன்கு வதங்கட்டும். பாருங்க, எல்லாம் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ ஆற விட்டுட்டேன். இப்போ வாங்க சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நாங்கள் அரைச்சிட்டு பார்ப்போம். அரைக்க சத்தம் கேட்கும், நான் அரைச்சி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ வாங்க சட்னி அரைச்சாச்சு, நாங்கள் வலிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். தக்காளி சட்னி, தக்காளி வெங்காய சட்னி ரெடி. ஓகே, வாங்க நான் செஞ்ச பஞ்சு போல இட்லியே பார்ப்போம். நான் முதலே பிச்சு காட்டியிருந்தேன். நீங்கள் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு. நீங்கள் பாருங்கள் அமைக்கினாலே உங்களுக்கு தெரியுது. இப்போ வாங்க நாங்கள் உங்களுக்கு நான் செஞ்ச இட்லி சாம்பார் சட்னி உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்களும் இது போல் தஞ்சாவூர் பொன்னி அரிசியில் இட்லி சாம்பார் செஞ்சு இட்லி செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் நாங்கள் செஞ்ச தக்காளி வெங்காய சட்னி. இப்போ நாங்கள் சாம்பார் விடுவோம். சாம்பார் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் பின்னாடி உங்களுக்கு தருகிறேன். பார்த்தீங்களா, நான் வாழை இலையில் காலையில் எப்படி ஒரு விருந்து கொண்டு வச்சுருக்கேன்னு பாருங்கள். வெஜிடபிள் விருந்து, இட்லி சாம்பார் சட்னி, வடை சுற்றுக்கலாம் தான், பட் கொஞ்சம் டைம் பற்ற இல்லை. இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டு காட்டுங்க. தம்பி எப்படி இருக்கு இட்லி? நல்ல சுவையா இருக்கு. நீங்களும் இது போல உங்களோட வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க மீண்டும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறோம். நன்றி. தம்பி என்ன நல்லா இருக்கு? இட்லி சாம்பார். இது என்ன சாம்பார்? இட்லி சொல்லுங்க. சாம்பார்